ஹாய், எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு எடுமேட்டிக்ஸ் ப்ளஸ். ரொம்ப நாளாக நம்ம எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு சந்தேகத்தை பற்றி தான் நம்ம இப்போ வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதாவது முன்னாடியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தெருவிலேயே நிறைய வீடுகளில் பசுமாடு இருக்கும், மேய்ச்சலுக்கும் வந்து ஆள் வருவாங்க. ஸோ அப்படி ஆள் வரப்போ நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எருமைகளும் வந்து நிறைய இருக்கும். ஸோ எருமை பால் கூட அந்த பசும்பாலையும் வந்து கலந்து விற்கிறது ஒரு சாதாரணமாக நடக்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்துச்சு. மிஞ்சி போனால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த பாலில் தண்ணியை வந்து கலப்பாங்க. மக்கள் தொகை வந்து அப்போ குறைவாக இருந்துச்சு. மக்கள் தொகை குறைவாக இருந்த காலகட்டத்திலே கூட வந்து காலையிலையும் சாயந்தரமும் மட்டும்தான் வந்து நமக்கு பால் கிடைக்கும். ஏதாவது கல்யாணம் இல்லை ஏதாவது வீட்டில் விசேஷம் அப்படின்னா வந்து நம்ம முன்னாடியே வந்து அவங்கக்கிட்ட சொல்லி வைக்கணும், பால் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு. சில வேளைகளில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாலுக்கான டிமாண்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். குழந்தைக்கு வந்து பால் கிடைக்கல அப்படின்னா வந்து நிறைய பால் பவுடர்கள்லாம் வந்து கொஞ்சம் புழக்கத்தில் இருந்த காலம். ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிலைமை தலைகீழாக மாறிடுச்சுன்னே சொல்லலாம். எல்லா இடமும் அப்பார்ட்மெண்ட் வீடுங்க தான், மேய்ச்சல் நிலம் எல்லாம் காங்கிரீட் வீடாக வந்து மாறிடுச்சு. விவசாய குடும்பங்களே இப்போலாம் மாடு வளர்க்குறதே கிடையாது. என்ன தான் வெண்மை புரட்சி, ஜெர்சி பசுக்கள், முர்ரா எருமைகள் அப்படின்னாலும் இப்போ இருக்கக்கூடிய மக்கள் தொகைக்கு 24 மணி நேரமும் பால் கிடைக்கணும், பால் பாக்கெட் கிடைக்குது அப்படின்னா வந்து அதில் லாஜிக்கே வந்து இல்லை. அந்த லாஜிக் வந்து எங்கேயோ இருக்குது. கண்ணு போட்டால் தானே மாடு வந்து பால் தரும். அவ்வளோ கண்ணு இருந்துச்சுன்னா மாடோட எண்ணிக்கை எங்கேயோ போயிருக்கணும் இல்லையா? எப்படி வந்து இவ்வளோ பால் வந்து கிடைக்குது, 24 மணி நேரமும் எப்படி கிடைக்குது? சரி, நம்ம எந்த உலகத்தில் தான் இருக்கோம்? எல்லாமே வந்து 20:50:30 தான். அதாவது 20:50:30 அப்படின்னா என்ன அப்படின்னு யோசிக்கிறீங்க. 20 அப்படிங்கிறது 20% தான் வந்து மாட்டுப்பால், 50 அப்படிங்கிறது 50% வந்து சோயா பால், மிச்சம் வந்து தண்ணி தான் 30. நம்ம ஊரில் கூட வந்து பார்த்திங்கன்னா நிறைய சோயா கம்பெனி, அந்த சோயா பால் ஃபேக்ட்ரி இதெல்லாம் வந்து நம்ம பார்த்துருப்போம். சென்னையெலாம் வந்து இருக்கும். இருக்கிற மாடுகளை வச்சுட்டு மாட்டுப்பால் மட்டும் நம்ம கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஆளுக்கு ஒரு ஸ்பூன் பால் கூட வந்து கிடைக்காது. நம்ம ஊரில் இருந்து தினசரி வந்து 80,000 லிட்டர், எவ்வளோ 80,000 லிட்டர் பால் வந்து சென்னைக்கு வேறு அனுப்பணும், சொசைட்டியோடைய உத்தரவு. எப்படி இதெல்லாம் முடியுது? எந்த தண்ணியை வந்து அவங்க ஊற்றுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஊருணி, குளம், கம்மா தண்ணி இந்த மாதிரி வந்து தண்ணி தான் வந்து ஊற்றுவாங்களே. அக்வாஃபெனா அந்த மாதிரி தண்ணியாக ஊற்றுவாங்க, நல்ல சுத்தமான தண்ணி இல்லை, குளத்தில் இருக்க தண்ணி அந்த மாதிரி தண்ணி தான் வந்து ஊற்றுவாங்க. சரி, அப்படியும் பார்க்குறப்ப இந்த பால் சொசைட்டிலாம் வந்து லாக்டோமீட்டர்லாம் வச்சு பார்ப்பாங்க இல்லைங்களா, பாலில் தண்ணி கலந்தா. அப்போது அப்புறம் எப்படி இந்த மாதிரியெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லாக்டோமீட்டர்லாம் பழசு, வேறு என்னென்னமோ வந்து டெஸ்ட் எல்லாம் வந்து இப்போ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, அப்போது எல்லா பால் பாக்கெட் பாலும் வந்து அப்படி தான் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டினா அப்படி சொல்ல முடியாது. கொஞ்சம் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரேஷியோ வந்து வித்தியாசப்படும். ஆனால் மாட்டுப்பால் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா 20%லேருந்து 50%, அதாவது 30% அளவுக்கு தான் வந்து இருக்கும். அது போக மற்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டிட்டர்ஜென்ட்டு, ஸ்டார்ச்சு, சோடியம் ஹைட்ராக்சைடு, கொஞ்சம் யூரியா கூட வந்து பால் பாக்கெட்டில் கலக்கிறதா வந்து சொல்கிறாங்க. சின்ன பிள்ளைங்க இந்த பாலை குடித்து என்ன ஆகும், சோயாக்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய சைட் எஃபெக்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் கூடிச்சுன்னா ஆஸ்துமா, அலர்ஜி, ஆண்களுக்கு வந்து மார்பக வளர்ச்சி, பெண்களுக்கு வந்து ஹார்மோன் இம்பேலன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வரும். ஸோ அதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணுறது? அப்புறம் நம்ம சுத்தமான பசும்பால் சாப்பிட்ணுன்னா என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தா நம்ம தான் வந்து நம்ம வீட்டில் பசுமாடு வளர்க்கணும். சரி, இதுக்கே இப்படி சொல்கிறோமே, வெள்ளி செவ்வாய்க்கு கடை வாசலில் உடைக்கிற அந்த தேங்காயெல்லாம் அள்ளி ஹோட்டலுக்கு தர கான்ட்ராக்டு, பெரிய ஹோட்டலில் ஒரு தடவை பூரி சுட்ட எண்ணெயை வாங்கி ரோட்டு கடைக்கு சப்ளை பண்ணுற கான்ட்ராக்டு, கோழி கடையில் மிச்சம் இருக்கிற தலை குடல் வாங்கி சால்னா கடைக்கு கொடுக்குற கான்ட்ராக்டு, கிராமங்களில் நோய்வாய்ப்பட்ட ஆடுகளை சல்லிசாக வாங்கி கறி கடைக்கு சப்ளை பண்ணுற கான்ட்ராக்ட் இப்படி நிறைய இருக்குது. முன்னாடியெல்லாம் ஊரில் ஒருத்தன் ரெண்டு பேருக்கு தான் கேன்சர் வரும், இப்போ ஒவ்வொரு பெரிய ஆஸ்பத்திரிலையும் போய் பார்த்தா எவ்வளோ இருக்குது. ஸோ இதெல்லாம் நிச்சயமாக மற்றவங்களும் தெரிஞ்சுக்கணும், மற்றவங்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள், யோசிச்சு பாருங்கள். தேங்க்யூ.